வணக்கம். 2023 சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். 2023 சனி பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார்? தனுசு ராசி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2023 ஜனவரி மாதம் 17 தேதி சரியாக தை மாதம் 3 தேதியில் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி இதே 2023 மார்ச் மாதம் 29 தேதி மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கால புருஷ தத்துவப்படி 9 ராசியாக விளங்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் வந்து தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தார்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய முத்தாய்ப்பான கருத்துக்களுடைய இந்த தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பு முழுவதுமாக விடுபடக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமான பயிற்சியாக முத்தாய்ப்பான பயிற்சியாக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார். கடந்த 7.5 வருஷங்களாக சொல்ல முடியாத சோதனைகளையும் வெல்ல முடியாத வேதனைகளையும் நல்லவராக இருந்து கூட வல்லவராக இருந்து கூட தேவையில்லாத அவமானங்கள் கிடைக்கக்கூடிய தொல்லைகள் தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு இருந்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. சனி பகவான் 7.5 சனியாக இருந்து ஒரு சில அனுபவங்களை, ஒரு சில கஷ்டங்களை, ஒரு சில உலக விஷயங்களை புரிய வச்சார் அப்படிங்கிறத விட நீங்கள் பொதுவாகவே நல்லவராக இருக்கிறதுனால இந்த சோதனைகள் உங்களுக்கு அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் 7.5 சனி அப்படிங்கிறத விட அதிகபட்ச கஷ்டங்கள் இருக்கக்கூடிய, அதிகபட்ச சூழல் இருக்கக்கூடிய, அதிகபட்ச அவமானம் இருக்கக்கூடிய, நல்லவராகவே இருந்தால் கூட அவமானம் ஏற்படக்கூடிய சூழல், ஆகாத ஒரு சூழல், தகுதியே இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய சூழல் கடந்த காலங்களில் இருந்தது அப்படிங்கிறதான் கசந்த, அதாவது கசந்த கால கசப்பான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய திறமை அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. பயப்பட வேண்டாம். 2023 சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு தாராளமான ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய, நியாயமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகத்தான் சனி பெயர்ச்சி அமையுது. கவலைப்பட வேண்டாம். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கக்கூடியது, தொட்டது துளங்கக்கூடியது, கைப்பட்டது விளங்கக்கூடியது, அடுத்தவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடியது, நல்லவங்களும் வாழ முடியும் அப்படிங்கிறத விட நல்லவங்களை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அளவுக்கு சனி பெயர்ச்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிற கஷ்டகாலம் விலகினாலே நமக்கு நல்லது தான், நல்லது நடக்குதே இல்லையோ, ஆனால் இந்த 7.5 சனி விலகினாலே நம்ம மனசில் வந்து நல்லது நடக்குங்கிற சந்தோஷம், நம்ம மனசில் கஷ்டம் இல்லாமல் இருந்தாலே போதுமே, அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா, நல்லதாக இருக்கும் இல்லையா, அது ஒரு சந்தோஷம்தான். ஆனால் உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது வந்து முழுவதுமாக விலகி கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத விட, அதாவது சிறைவாசத்தில் உள்ளவங்க வெளியில் சுதந்திரமாக வரும்பொழுது எவ்வளவு ஒரு சுதந்திரம், எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதை விட அதிகபட்சமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3 இடத்துல சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை, மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை, மிகப்பெரிய வளர்ச்சிகளை, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதத்தோடு இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சந்தோஷமான விஷயம். அதாவது இந்த மாதிரி நன்மைகளை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத விட கொடுத்துத்தான் ஆகணுங்கிற அமைப்பில் சனி பகவான் நின்றுட்டுருக்கிறாரு. கடந்த காலங்களில் வந்து அட்வான்ஸ் சொல்லி, அதாவது முன்பணம் கொடுத்து நின்று போன கட்டிடப்படிங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து பத்திரமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடை கடனு சரியான தேதியில் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டுருக்கோம். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்புக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து விலகி இருக்கிற பதவி பறிபோனவங்க மீண்டும் அதே பணியில் அதே உத்தியோகத்தில் கௌரவமாக சேரக்கூடிய ஒரு களங்கமில்லாத சூழல், அதாவது களங்கமானவர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திக்கூடிய ஒரு சூழல் இருந்து கடந்த காலங்கள் இருந்தால் கூட களங்கமற்றவர் அப்படிங்கிற விஷயத்தை அதை விட பிரபல்யமாக ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்ருக்குது. அதாவது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் மிகப்பெரிய பெருமையை,
குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷாலை ஒரே நொடியில் கோபுரத்துக்கு ஏற்றக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால, குரு பகவானோடு சனி பகவான் சேரக்கூடிய காலம் அரச யோகமாக இருக்கிறதுனால, அந்த அரசனுக்கு ஒப்பான மிகப்பெரிய மேன்மைகளை மிகப்பெரிய மாட்சிகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து பாப கிரகமாக அசுப கிரகமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதே சனி பகவான் வந்து அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி வர்றதுனால, கெட்ட கிரகம் கெட்ட இடத்துக்கு வரும்பொழுது, அசுப கிரகம் அசுப இடத்துக்கு வரும்பொழுது, கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதே சமயத்தில் இந்த சனி பகவான் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, வில்லங்கம் இல்லாத விபரீதமான ராஜயோகத்தை தனுசு ராசிக்கு தாரை வார்த்தை கொடுப்பார். கடந்த காலங்களில் வாங்கின தங்கமெல்லாம் அடமானம் போச்சுன்னு வைங்களே, அந்த அடமானம் வச்ச தங்கத்தையெல்லாம் மீட்டெடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட, அதுக்கு மேலாக நீங்கள் வந்து கிராம் கணக்கில் இல்லை கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னால் 7.5 வருஷமாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒட்டு மொத்தமான ஏறுமுகங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு சனி பகவானுக்கு சிறப்பாக வந்துட்டுருக்குது. அதுவும் ஆட்சி பெற்ற வீட்டுக்கு போனதுனால, கும்பம் ராசிக்கு போகிறதுனால, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடியது, குதூகலம் இருக்கக்கூடியது, வயது ஆனால் கூட வசிய சக்தி அதிகரிக்கக்கூடியது, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிகுதியாகக்கூடியது, திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட, மறுமணம் அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லாமல் யோகமான நல்ல திருமணம் அமையக்கூடியது, கடந்த காலங்களில் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறது, விவாகரத்து அப்படிங்கிற பெயருக்காக நீதிமன்றம் வரைக்கும் போனவங்க மறுபடியும் சேர்ந்து சட்டப்படி ஒரு பேப்பரில் வந்து விவாகரத்துன்னு வாங்கிக்கலாம். ஆனால் ஜாதக கட்டப்படி சேர்ந்து வாழக்கூடிய மிகப்பெரிய தத்துவத்தை இந்த சனி பகவான் தனுசு ராசிக்கு கொடுப்பார். தங்கம் வாங்கக்கூடிய யோகம், உங்களுடைய அங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக ஜொலிக்கக்கூடிய யோகம், எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் பெருமையாக வாழக்கூடிய ஒரு யோகம், அடிப்படை அப்படிங்கிற விட ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம், அதிகாரமான வகையிலே நேர்மையான வகையிலே இந்த உலகத்தில் வந்து நேர்த்தி என்ற விஷயத்தை பூர்த்தியாக சந்திக்கக்கூடிய புகழ்மிக்க யோகம். இந்த மாதிரி அத்தனை யோகங்களையும் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் மூன்றாம் இடத்துல முன்னேற்ற ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. தனுசு ராசி என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களில் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும். அதே வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வந்து சனி பகவான், அதாவது நவகிரக சன்னதியில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது. அதாவது நவகிரக கோயிலில் அந்த சனீஸ்வர பகவானை 9 முறை அகல் விளக்கு வச்சு நீங்கள் சுற்றி வந்துட்டு, 9வது சுற்றில் இந்த வலது பக்கம் வந்ததுக்கப்புறம் 9வது சுற்றில் இந்த நல்லெண்ண தீபம், இந்த எல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லா இருந்துகிட்ருக்கோம். சனீஸ்வரர் கோயிலில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் யாரு கூட சண்டை போடாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஓகே சார், தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க, நன்றி. சனி பெயர்ச்சி பலன்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம், இன்னும் பல பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தொடர்ச்சியாக பாருங்கள்.